ஸ்ப்ரிங் பூட் அண்ட் மைக்ரோசர்வீஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த ஒரு பிளேலிஸ்ட் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்வீஸ்னால் என்ன ஒரு ஐடியாவே இல்லாட்டியும் சரி, நீங்கள் ஜாவா பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும், நீங்கள் இந்த ஒரு பிளேலிஸ்ட் வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்ப்ரிங் பூட் மைக்ரோசர்வீஸ் இன்டர்வியூ வந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசிக் கான்செப்டான இன்வேசிவ் நான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன பார்ப்போம். அந்த ஃப்ரேம் ஒர்க் வேர்டோட மீனிங் கரெக்டான மீனிங் தெரிலனா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டெக்னாலஜி ஃப்ரேம் ஒர்க்னா என்ன டிஃப்ரென்ஸு தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாவா கிளாஸ் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஜாவா கிளாஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸோ உள்ள ஒரு கிளாஸை இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு, அந்த இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண இன்டர்ஃபேஸ் கிளாஸோட ஃபியூச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னா, சடனாக நம்மளுக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து வேறு ஒரு இன்டர்ஃபேஸ் கிளாஸஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா, நம்ம ப்ரீவியஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண இன்டர்ஃபேஸ் கிளாஸஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண கிளாஸஸ்லாம் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம திருப்பி ரீரைட் பண்ணி கோடே டோட்டலாக மாத்திரமே இருக்கும் நம்மளோட ஜாவா கிளாஸில். ஆனால் நான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எந்த ஒரு கிளாஸையோ ஒரு இன்டர்ஃபேஸையோ எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்க்கு. எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்னால் எதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து நம்ம ப்ரீவியஸ் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸோட ஃபியூச்சர்ஸ், அந்தமாரி எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த நான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்டெண்டும் பண்ண தேவையில்ல. அதுதான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து டைட்லி கப்பிள்டு, நான் இன்வேசிவ் ஃப்ரேம் ஒர்க் வந்து லூஸ்லி கப்பிள்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க.